இந்த தலைவி படத்தினுடைய தகவல்களில் நிறைய பொய் புழுகுனி மூட்டைகள் நிறைந்து காட்சிகளை அருவறுப்பாக்கிவிட்டன. புரட்சி தலைவரின் மனசாட்சி ஆரம்பிரப்பன், ஏஎல் விஜயின் அப்பா ஏஎல் அழகப்பன் திமுகவை சேர்ந்தவர். அவரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். ஒருவேளை பங்காளி சண்டையோ எதிரி சண்டையோ தெரியவில்லை. ஏஎல் விஜய் தன்னுடைய அப்பாவின் எதிரியாக கருதப்பட்ட ஆரம்பி அவர்களை அவதூறாக எழுத சொன்னாரா என்னவோ நமக்கு தெரியாது. அந்த ஓட்ட வடன்னு ஒன்று விஷயம் இருக்க, அது வந்து பட்டு கேவலமான விஷயம். ஒரு முறை கூட ஜெய கையை புரட்சியாளர் எம்ஜிஆர் பிடித்ததே இல்லை. பொது விழாக்களில் முதல்வராக இருக்கும்போதும் சரி, நடிகராக இருக்கும்போதும் சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ஒரே காரில் பயணித்ததில்லை. புரட்சி தலைவர் அறையின் அருகில் யாரும் நிற்க மாட்டார்கள், அங்கே விட்டு கேட்கவே முடியாது. ஆனால் படத்தில் கேணத்தனமாக நிறைய காட்சிகளை வைத்திருக்கிறார் ஏஎல் விஜய். ஆனால் மொப்பனான இந்த அரவிந்த் சாமி இருக்கு பத்தியில, காமெடி நடிக மாதிரி இருக்காங்க அந்த ஆள். வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் தலைவி படத்தில் பொய்களோ பொய், தலைவி படம் ஏஎல் விஜய் இயக்கிய படம். இந்த படத்தின் டைட்டிலேயே அஜயன் பாலா எழுதிய தலைவி படத்தின் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் என்று போட்டு விடுகிறார்கள். முதலில் ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்கும் பொழுது அவருடன் பழகியவர், அவருடன் உறவு கொண்டிருந்தவர், அவரை பற்றி அறிந்தவர் புரிந்தவர் தான் வாழ்க்கை வரலாற்றுடைய திரைக்கதை கதை வசனத்தை எழுத முடியும். அந்த வகையில் அஜயன் பாலா என்பவர் ஜெயலலிதாவுடனோ புரட்சியாளர் எம்ஜிஆருடனோ நெருக்கமான பழக்கம் இல்லாதவர். இன்னும் சொல்ல போனால் அவர் சின்ன பையன். அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தாரா என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்போது சொல்கிறேன், எனக்கு வயது 70. 1972 எம்ஜிஆரோடு பயணித்திருக்கிறேன். 1968 72 வரை சினிமா நிருபராகவும் பத்திரிகாசிரியராகவும் இருந்திருக்கிறேன். ஜெயலலிதா திருமாங்கல்யம் படம் அறிமுக விழாவில் பத்திரிகையாளர் அனைவருக்கும் தன் கைப்பட அரசுவை உணவு பரிமாறினார். ஜெயலலிதா கையில் உணவு பரிமாறி சாப்பிட்ட பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஜெயலலிதா யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முழுமையாக தெரிந்ததன் காரணமாகத்தான் இந்த தலைவி படத்தினுடைய தகவல்களில் நிறைய பொய் புழுகுனி மூட்டைகள் நிறைந்து காட்சிகளை அருவறுப்பாக்கிவிட்டன என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். எம்ஜிஆரை பற்றி தெரிந்தவர்கள் இப்போது மிகவும் குறைவானவர்கள். ஏன்னா வயசானவங்க நிறைய பேர் செத்துப்பிட்டுருப்பாங்க. எம்ஜிஆருடைய பத்திரிகை அண்ணா பத்திரிகையிலே பணியாற்றியவர் முன்னாள் அமைச்சர் பொன்னையன், அவருக்கு புரட்சியில் எம்ஜிஆரை பற்றி தெரியும். இன்னும் சொல்ல போனால் 85 வயதை கடந்த முதுபெரும் அரசியல் மேதை மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆரம்பி அவர்கள் இருக்கிறார்கள். இப்போதைய சூழ்நிலையில் ஆரம்பி அவர்கள் தலைவி படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆரம்பிரப்பன் அவர்களை அதிமுகவினர் அனைவரும் சொல்வது என்னென்னா, அருளாளர் ஆரம்பிரப்பன் என்று தான் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், புரட்சி தலைவரின் மனசாட்சி ஆரம்பிரப்பன். எம்ஜிஆர் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால், அவசர உதவி என்று சொன்னால் அவர் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து கொடுப்பார். இல்லை கொஞ்சம் பெருந்தொகை என்று சொன்னால் ஆரம்பிய போய் பாருங்கள் அப்படின்னு சொல்வார். அந்த அளவுக்கு ஆரம்பிரப்பனுடைய அணுக்கமும் நுணுக்கமும் தெரிந்தவர் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, ஆரம்பி எப்போதுமே கொஞ்சம் இப்படியே நிற்பார், கொஞ்சம் குனிந்த பணிவு உள்ளவர். எம்ஜிஆரிடம் குனிவும் பணிவும் இருந்ததன் காரணமாகவே ஆரம்பிரப்பன் அவர்களுக்கு கூன் விழுந்தது என்று கூட பலர் கிண்டல் செய்வார்கள். இதை என் காதுபட கேட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட அருளாளர் ஆரம்பி அவர்களை ஏஎல் விஜய் ஜெயலலிதாவுக்கு வில்லனாக சித்தரித்திருக்கிறார். இதில் ஒருவேளை நமக்கு தான் இந்த சாணக்கியத்தனமான இன்வெஸ்டிகேஷன் மூலம் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் ஏஎல் விஜயின் அப்பா ஏஎல் அழகப்பன் திமுகவை சேர்ந்தவர். அவரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். ஆரம்பிரப்பன் அவர்களும் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள். ஒருவேளை பங்காளி சண்டையோ எதிரி சண்டையோ தெரியவில்லை. ஏஎல் விஜய் தன்னுடைய அப்பாவின் எதிரியாக கருதப்பட்ட ஆரம்பி அவர்களை அவதூறாக எழுத சொன்னாரா என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் இருவரும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். எதற்கு இந்த
வில்லத்தனமாக சித்தரித்தார் என்று கூட தெரியவில்லை. சமுத்திரகனி தான் அந்த விடத்தில் நடித்திருக்கிறார். ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் உறவை கொஞ்சம் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஓட்ட வடன்னு ஒன்று விஷயம் இருக்க, அது வந்து பட்டு கேவலமான விஷயம். அந்த அறிவறுப்பான விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதையே ஒரு முக்கிய விஷயமாக சொன்னது ஏஎல் விஜயின் தரத்தை குறைத்து விட்டது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், சத்துணவு என்பது புரட்சித் தலைவரின் வழிகாட்டி பெருந்தலைவர் காமராஜரின் திட்டம், மதிய உணவு திட்டம். அதையே இடையில கொஞ்ச நாள் போடவே இல்லை, பல வருடங்கள் போடவில்லை. காங்கிரஸ் ஆட்சியிலேயே அந்த மதிய உணவு திட்டம் மறக்கடிக்கப்பட்டது. நிறுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா படிக்காத மேதை எம்ஜிஆர், காமராஜரும் படிக்காத மேதை. தன்னுடைய வாழ்நாளில் படிக்க முடியாதவற்றை வருங்கால சந்ததியினர் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அந்த சத்துணவு திட்டத்தை கூட ஜெயலலிதா ஆலோசனையின் பேரில் கொண்டு வந்தார் என்று சொல்வது அபத்தத்தில் உச்சக்கட்ட அபத்தம். அப்புறம் எனக்கு தெரிந்துங்க, நான் புரட்சித் தலைவரோடு கிட்டத்தட்ட 8 வருடங்கள் 24 மணி நேரமும் பயணித்திருக்கிறேன். ஒரு முறை கூட கையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிடித்ததே இல்லை பொது விழாக்களில். ஜெயலலிதாவுக்கு வெள்ளிச்செங்கோல் பரிசளித்தார் மதுரை மாநாட்டில். அப்போ கூட அந்த செங்கோலைத்தான் பிடித்திருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தன்னுடைய பாடி டிமாண்ட் விஷயத்தில் கூட 3வது நபருக்கு தெரியாமத்தான் புரட்சித் தலைவர் நடந்து கொண்டாரே தவிர அவருடைய விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கும் அது அந்த படிக்கட்டு நன்றாக நினைவிருக்கிறது. புரட்சித் தலைவர் டி நகர் மாளிகையில் முன்வழியாக ஏறி செல்வார், பின்வழியாக ஒரு ஏணி படிக்கட்டு உண்டு. யாரையாவது முக்கிய பிரமுகர்களை பார்ப்பதாக இருந்தால் டி நகர் மாளிகையில் தான் பார்ப்பார். அவர் வேறு எங்கேயுமே அவர் வந்து முக்கிய பிரமுகர்களை பார்ப்பதே இல்லை. அது மட்டும் இல்லை, முதல்வராக இருக்கும்போதும் சரி நடிகராக இருக்கும்போதும் சரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ஒரே காரில் பயணித்ததில்லை. முதல்வர் எம்ஜிஆர் தனி காரில் வருவார், எம்ஜிஆரால் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்ட ஜெயலலிதா பின் காரில் வருவார். அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் அறையின் அருகில் யாரும் நிற்க மாட்டார்கள், அங்கே ஒட்டு கேட்கவே முடியாது. ஆனால் படத்தில் கேணத்தனமாக நிறைய காட்சிகளை வைத்திருக்கிறார் ஏஎல் விஜய். அது மட்டுமல்ல, ஆரம் வீரப்பனை பற்றி சொல்வதென்றால் காவல்காரன் படத்தில் ஜெயலலிதா செய்த சில தவறுகள் காரணமாக, தப்புகள் காரணமாக அடுத்த படத்தில் ஜெயலலிதாவை போடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்தார் ஆரம்பி. அந்த அடிப்படையில் கட்சி அதிமுகவை தொடங்கிய பிறகு இதயக்கினி படத்தில் ராதா சலுஜாவை ஒப்பந்தம் செய்தார் ஆரம் வீரப்பன். இது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை. ஜெயலலிதாவை பிடிக்கலைன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆதரவின் பேரில் உத்தரவின் பேரில் கழக கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார் ஆரம் வீரப்பன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. படத்தில் அது இலைமறைவு காய்மறைவாக இருந்தாலும் ஆரம் வீரப்பனுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள உறவும் சரி, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள உறவும் சரி, படு கொச்சையாக படமாக்கியிருக்கிறார் ஏஎல் விஜய். தலைவின்னு ஒரு படம் எடுத்துட்டு தலைவியின் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இவ்வளவு அவதூறாக படம் எடுப்பதற்கு விஜய்க்கு எப்படி மனசு வந்தது? ஏன்னா இந்த மாதிரி படங்களில் நிறை குறைகளை கண்டிப்பாக சொல்ல வேண்டும், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறை குறைகளை சொல்லலாமே தவிர அவதூறுகளை எப்படி அனுமதிப்பது? எம்ஜிஆர் வந்து கேட்பார் பேச்சை கேட்பவர் தான், அதை பல காட்சிகளில் சூசகமாக விளக்கியிருக்கிறார், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த ஜெயலலிதா எம்ஜிஆருடைய இறுதி யாத்திரையின் போது வண்டியிலிருந்து கீழே தள்ளிவிடுவது மிகவும் கொடூரமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. அது மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் முதல் விரோதி யாரென்றால் ஆரம் வீரப்பன் அல்லவே இல்லை. முதல் எதிரி, முதல் விரோதி டாக்டர் கலைஞரைத்தான் அவர் சொல்லி கொண்டிருந்தாரே தவிர ஆரம் வீரப்பனை ஒரு முறை கூட அவரை சொல்லவே இல்லை ஜெயலலிதா. படத்தில் இப்படி பல காட்சிகள் வருகிறது, அது தவறு, தவறு இல்லை தப்பு. இதே ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பகுதி, அரசியல்வாதி ஆவது கிளைமாக்ஸ், தொடக்கம் பள்ளிப்பிராயம், பள்ளிப்பிராயம் நடிப்பு, ஜெயலலிதா விருப்பம் இல்லாமல் நடிக்க வந்தது, எம்ஜிஆர் நடித்தது, அரசியல் என்ட்ரி வரைக்கும் கௌதம் மேனன் ஒரு படம் எடுத்தார், அருமையான படம். எனக்கு கௌதம் மேனனை தனிப்பட்ட முறையிலே சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த வெப் தொடரை நான் பார்த்து ரசித்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பாக ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தார் ஜெயலலிதாவாக. ஏன்னா ஜெயலலிதாவும் ஐயங்கார், ரம்யா கிருஷ்ணனும் ஐயங்கார்,
அந்த வேட பொருத்தம் மட்டுமில்லை, பேச்சும் கூட அதே மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல அனுபவ முத்திரையை பதித்திருந்தார் ரம்யா கிருஷ்ணன். இதில் வந்து ஜெயலலிதா ஆரம்பத்திலேயே எந்த காலத்துலேயும் அவர் ஒல்லியாக இருந்ததே இல்லை, ஆனால் கங்கனா ராவத்து ஒல்லியாக இருக்கார். அந்த அளவுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் தோற்ற பொருத்தம் சுத்தமாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கங்கனா ராவத்துடைய நடிப்பிலும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒப்பனான இந்த அரவிந்த் சாமி இருக்கு பற்றியில காமெடி நடிகை மாதிரி இருக்காங்க. அந்த ஆள் ஒரு பக்கம் பார்த்தா பழைய காமெடி நடிகர் அனுமந்து மாதிரி இருக்கார், ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய நீதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி இருக்கார். எம்ஜிஆர் மாதிரி அவர் இல்லவே இல்லை. ஒரு ஸ்டில்ல படத்தில் வருது, ஜெயலலிதா கையை இப்படி பிடித்து கொண்டு அரவிந்த் சாமி நிற்கிறார். இதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்துலேயும் பகிரங்கமாக ஜெயலலிதா கையை அப்படி பிடித்தவரே இல்லை. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா கையை இப்படி பிடித்து தூக்கியவரும் இல்லை எம்ஜிஆர். அவ்வளோ டீசெண்டாக தாய்க்குளம் என்றால் அந்த அளவுக்கு மரியாதை உள்ளவர் எம்ஜிஆர். அவரும் சில விஷயங்களில் பலவீனம் என்றாலும் அந்த பலவீனத்தை மறைத்தே பலத்தை வெளிப்படுத்தி பலத்தை மட்டுமே வெளியே காட்டி வென்றவர் புரட்சியாளர் எம்ஜிஆர். அதுதான் முக்கியம். அவருடைய பலவீனத்தை ஒரு காலத்திலையும் வெளியே காட்டிக்கவே மாட்டார். அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஓய்வெடுக்கும்போது ஒரே ஒரு சேர் தான் இருக்கும். இரண்டாவது சேர் இருந்ததுன்னா அது கதாநாயகிக்காகத்தான் இருக்கும், அது ஜெயலலிதாவுக்காக தான் இருக்கும். ஜெயலலிதா அது ரெண்டு அடி தள்ளி இருப்பார், ஜெயலலிதா இந்த எம்ஜிஆர் இருப்பார், ரெண்டு பேரும் பேசுவாங்க, சில நேரம் அமைதியாக இருப்பாங்க, வேறு தனிப்பட்ட இதே போட மாட்டாங்க. அதுமாதிரி எம்ஜிஆரிடம் உள்ள நல்ல குணங்கள் கொடைத்தன்மை இதையெல்லாம் தலைவி படத்தில் காட்டவே இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.